கடவுள் பேர சொல்லி ஓட்டு கேட்டா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? அதான் கடவுளை நம்பின நீங்க தோத்து போனீங்க, மக்களை மட்டுமே நம்பின நான் ஜெயிச்சேன். எப்படி சார், எப்படி நீங்க பண்ண அயோக்கியத்தனம் தெரிஞ்சு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க பண்ற அயோக்கியத்தனம் வெளியே வந்துடக்கூடாதுக்காக என்ன ஓட்டு போட்டாங்க? அப்போ மக்கள் உங்களை மாதிரி அயோக்கியம் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? எங்க அளவுக்கு இல்ல, ஒரு அளவுக்கு. தம்பி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ நீங்க பெருசா பேசுனீங்களே, இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சிடுறோம் வச்சுக்கோங்க, இதனால பாதிக்கப்பட போறது யாரு? வேற யாரு? உங்களை மாதிரி அரசியல்வாதிகளும் உங்களுக்கு துணை போற அதிகாரிகளும் தான். தம்பி, உங்களுக்கு அரசியல் தான் தெரியல நினைச்சேன், மக்களை பத்தியும் கூட இன்னுமே தெரியல போல இருக்கு. ஏங்க, இப்போ எட்டு போடாமையே லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? அப்ளிகேஷன் கொடுத்த அன்னைக்கே இன்கம் சர்டிபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் கையில வந்து நிக்கணும்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? முன்னாடியே ரிசர்வ் பண்றது கிடையாது, கடைசி நேரத்தில் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு டிடிஆர் கரெக்ட் பண்ணிட்டு பர்த்ல போகணும்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? ஓ, கியூல இருந்து ரேஷன் சாமான் வாங்கணும்னா கௌரவ குறைச்சல், போக மாட்டாங்க, வேலைக்காரங்களை தான் அனுப்புவாங்க. சரியா, அப்போ உனக்கு நான் கௌரவ ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னா ஆட்சியை கவுத்துருவாங்க. இப்போ உங்க கட்சி தலைவரோ கடவுள், அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. என்னையா அது தேர்தல் வாக்குறுதி? ஏதோ ஐபிசி சிஆர்பிசி எடுத்து எழுதின மாதிரி இருக்கு. நாங்க இந்த தடவை வாக்குறுதியே கொடுக்கல, போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணோம் தெரியுமா? இதான் கடவுள் கட்சியோட வாக்குறுதி, கடவுள் ஆட்சிக்கு வந்துடுறா இதான் அப்படின்னு காமிச்சோம். என்னையா எழுதிருக்க? எல்லாரும் வரி கட்டுங்க, எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. என்னையா அது? இதை பார்த்தவொடனே அத்தனை பயிலும் பயந்து போய் எனக்கு ஓட்டு போட்டான்.